Hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் குக்கிங் பேஸாக எந்த வீடியோவும் கிடையாது. நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற, தினமும் யூஸ் பண்ணுற பாலில் இருக்க ஆடையை வச்சு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் இதை வச்சு செய்ய தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியாவாக தான் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், கிளியராக உங்களுக்கு புரியும். பிஃபோர் தட், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது நான் பாலாடை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1 month வரைக்கும் நான் எடுத்தது. கரெக்டாக ஒரு 3 kg டு 2.45 kg கிட்டே இருக்கும். இது கண்டிப்பாக நியர் 3 kg இருக்கும். இதை வந்து எப்படி எடுத்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மார்னிங் வந்து பால் வந்து நம்ம காய்ச்சினதுக்கப்புறமா அதை வந்து ஒரு 8 hours வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். ஃப்ரீசர்லலாம் கிடையாது, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பாலாடை வந்து ரொம்ப அல்வா மாதிரி கிடைக்கும், ரொம்ப திக்காகவே இருக்கும். ஒரு கொதி பால் விட்டுட்டு நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour வரைக்கும் அது கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் மார்னிங் காய்ச்சிட்டிங்கன்னா ஈவினிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாலாடை வந்து இந்த மாதிரி கிடைக்கும். 8 hours வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இதை இப்படி நான் 1 month சேர்த்து வச்சது தான் இந்த பாலாடை வந்து ஒரு 3 kg வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ அதுலேருந்து என்னென்ன செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இப்போ நம்ம பாலாடை வந்து தனியாக வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். எதுவுமே இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் பீட்டிங் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஒரு 5 minutes வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம முட்டாடி போல் அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். மிக்சிலெலாம் போடக்கூடாது, மிக்சியில் போட்டோன்னா நம்மளுக்கு ஒய்பிங் க்ரீம் மாதிரி வந்துடும், ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி வராது. ஒரு 5 minutes 7 minutes அப்புறம் நம்ம நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சமாக அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது. இந்த கன்சிஸ்டன்ட் வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு, ஏதாவது சாக்லேட், ஏதாவது எது செய்கிறதா இருந்தாலும், ஸ்வீட் செய்கிறதா இருந்தால் மில்க் பேஸில் செய்யும் போது நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணி செஞ்சால் அதோட ரிச் டேஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. இப்போ நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம பட்டர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் எடுத்தது, அதுக்கப்புறம் அதுலேருந்து நெய் எடுக்க போகிறோம். பட்டர் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். அதாவது முக்கால் அளவுக்கு இருக்கணும், மிக்சி ஜாரில் வந்து ஃபுல்லாக போடக்கூடாது, முக்கால் அளவுக்கு இருக்கணும். முக்கால் அளவுக்கு பாலாடை சேர்த்துட்டு அதில் ஒரு 4-5 ஐஸ் கியூப் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அந்த சூடாகிற மாதிரி ஆகக்கூடாது, அதனால் ஒரு 4-5 ஐஸ் கியூப் மட்டும் நான் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பட்டர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பெரிய அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 liter அளவுக்கு நான் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும், இல்லைனா வார்ம் வாட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து பட்டர் வந்து சரியாக கிடைக்காது. நான் ஜாரில் இருக்க பாலாடையை வந்து நான் இப்போ அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த தண்ணியில் போட்டுட்டு நம்ம நல்லா ஒரு டைம் நல்லா அலசி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும். நமக்கு வந்து ஐஸ் வாட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு வந்து அதில் ஒட்டாது, பாலாடை வந்து அதில் கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டாது. ஸோ அதனால் நம்ம ஐஸ் வாட்டர் எடுக்கிறோம். நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு வச்சிடறேன் நான்.
இதே மாதிரி நம்ம எல்லாமே இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிருக்கிறது நமக்கு பட்டரு. இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆகிறதுக்கு கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இன்னொரு வாட்டி நான் அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. சேம் ப்ராசஸ், அதே மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். இது நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கா மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயம்தான் நமக்கு. கடையில் நம்ம வாங்குறது நமக்கு என்ன ப்ரெசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நம்ம வீட்லேயே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி நமக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக இது கொடுக்கலாம். என் பொண்ணுக்கெல்லாம் நான் இந்த இதில் செஞ்சது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். பட்டர் ஆகட்டும் நெய் ஆகட்டும் எல்லாமே நான் அவளுக்கு இதில் தான் யூஸ் பண்ணுவேன். கரெக்டாக எனக்கு ஒரு 4 பேஜ் ஆச்சு. 4 பேஜ் வரைக்குமே நான் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்த பேஜும் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி. இப்போ அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி நமக்கு வேஸ்ட்டும் ஆகாது. நம்ம இதில் இருக்கிற எந்த பொருளுமே நமக்கு ஒரு ட்ராப் கூட நமக்கு வேஸ்ட் ஆகாது. அந்த தண்ணியை வச்சு கூட நம்ம ஒரு இது செய்ய போகிறோம். வீடியோ வரை பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்ன செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஃபுல்லாக எடுத்தாச்சு. நமக்கு வந்து கரெக்டாக இது ஒரு 3 kg கிட்ட இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக பட்டருக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பட்டருக்கு நான் எடுத்து வச்சதை வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு 30 seconds வரைக்கும் நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக கிடைக்கும் பட்டரு. இப்போ நான் பட்டர் எடுத்தாச்சு அரைச்சு. இப்போ இதை வந்து தனியாக நான் எடுத்து வச்சிடுறேன். இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு நான் டைட்டாக மூடி வச்சுருந்தேன்னா எனக்கு கரெக்டாக ஒரு 1 month வரைக்குமே இது கெட்டு போகாது. நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணேன்னா நம்ம ப்ரெட்டெல்லாம் செய்யும் போது, இல்லை கேக்கு பிஸ்கெட்டு அந்த மாதிரி ரெசிபிஸ் செய்யும் போது கண்டிப்பாக பட்டர் போட்டு யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஹோம்மேட் பட்டர்னால் இன்னும் நம்ம ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஸோ நான் அதுக்காக கொஞ்சம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம கீ ரெடி பண்ணிக்கலாம். கீ வந்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. என்கிட்ட அவ்வளோ கனமானது இல்லாததுனால நான் குக்கர் எடுத்திருக்கேன். நமக்கு கனமானது எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அடி பிடிக்காது, நெய் வந்து அடி பிடிக்காது, கலரும் சேஞ்ச் ஆகாது. கடையில் கிடைக்கிற மாதிரி நமக்கு அதே எல்லோ கலரில் கிடைக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே யூஸ் பண்ணுற கரண்டியெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்டீலில் யூஸ் பண்ணிங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஒரு 2-3 times வரைக்குமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா காரம் ஆயில் இருக்கா மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கீயோட ஸ்மெல்லே போயிடும். ஸோ புதுசாக இருக்கா மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறமே கூட எனக்கு கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அந்த எல்லோ கலர் போட்ட உடனேயும் எனக்கு கிடச்சிருச்சு. ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் நமக்கு. இது செய்கிற வரைக்குமே ஹை ஃப்ளேமில் இருக்கணும். லாஸ்ட்டு ஒரு 5 minutes மட்டும்தான் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம செஞ்சிடணும். அது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்ம பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம கரண்டி வச்சு கலரக்கூடாது. ஒரு 2 minutes கழித்து தான் நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது இப்போவே நமக்கு நல்லா மெல்ட் ஆயிரும். பட்டர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், பட்டர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இது கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 20-30 minutes வரைக்கும் நல்லா ஆகும் குக் ஆகுறதுக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ அடுத்ததாக நான் ஒரு 1/2 tablespoon அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு எதுக்கு ஆட் பண்ணணும்னா பேசிக்காக நெய் வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு சால்ட்டடாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த அரோமா ஸ்மெல் வந்து கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் நமக்கு அந்த எல்லோ கலர் வரைக்கும், எல்லோ கலரில் இருக்கிற நெய் வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகும். அதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஈஸியாக திரிஞ்சிடும் நமக்கு நெய். ஸோ அதுக்காக நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு நல்லா பொங்குற மாதிரி ஆகும். இந்த டைமில் நம்ம கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கிட்டு இருந்தோன்னா அது அப்படியே அடங்கிடும் அந்த பொங்குறது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நமக்கு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகுது. அந்த எல்லோ கலர் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு.
ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் பார்க்குறேன். நமக்கு நெய் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எப்பப்போ செக் பண்ணும் போதெல்லாம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நான் பார்க்குறேன். 15 மினிட்ஸ் கழிச்சு நமக்கு இப்படி தான் இருக்குது. நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் பார்க்குறேன், நமக்கு நெய் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இறக்குறது மட்டும்தான் பேலன்ஸு. ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். என்கிட்ட முருங்கைக்கீரை தான் இது மேக்ஸிமம் போடுவாங்க. இல்லாத பட்சத்தில் கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம். எனக்கு முருங்கைக்கீரை வந்து கிடைக்கல, ஸோ நான் இதை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகணும். நமக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வேறு ஒரு கண்ணாடி ஜாரில் இதை மாற்றிக்கிறேன். நெய் வந்து நமக்கு கண்ணாடி ஜாரில், அப்படி இல்லைன்னா ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி இருக்கிறதுல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக்கில் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 1 லிட்டர் அளவுக்கு கரெக்டாக நமக்கு நெய் கிடச்சிருக்கு. நமக்கு மறுநாள் காலையில் வந்து அது கலர் சேஞ்ச் ஆயிடும். எப்படி நமக்கு கடையில் கிடைக்குமோ அதே மாதிரி இருக்கும். சேம் மெத்தடில் இருக்குது. பார்த்தாலே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. எனக்கு அது செய்யும் போது அவ்வளோ ஸ்மெல், வீடு ஃபுல்லாகவே அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்து. இப்போ அடுத்தது நம்ம அந்த இது வடிகட்டி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் வந்து ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதிலிருந்து நம்ம பன்னீர் எடுக்க போகிறோம். நமக்கு எந்த இதுவே நமக்கு இதில் வேஸ்ட் ஆகாது. இப்போது உங்களுக்கு இது பன்னீர் கிடச்சிருச்சு. அது பால், இது தண்ணி கிடையாது, நமக்கு கொஞ்சமாக பால் இருக்குல்ல அதுலேருந்து தான் நம்ம பன்னீர் எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டுறது மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே அது மேலே வந்து ஒரு காட்டன் கிளாத் ஏதாவது கர்ச்சிஃப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அந்த பன்னீரெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். நமக்கு இது ரொம்ப சூடாக இருக்கும், ஸோ கொஞ்சம் கை இது பண்ணிட்டு இது பண்ணிக்கோங்க. இதை நல்லா நம்ம ட்ரைன் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா வடித்து எடுத்துக்கணும். உங்களுக்கு இது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி முறுக்கிக்கணும் இதை ஃபுல்லாக. இப்போ ஒரு சின்ன நமக்கு உரல் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி உரல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை வந்து லேசாக இப்படி க்ரஷ் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த தண்ணி பேலன்ஸ் இருக்கிறது அது எல்லாமே நமக்கு வடிஞ்சிரும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லேசாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சமாக அந்த தண்ணி எல்லாமே நமக்கு ட்ரைன் ஆயிடும். இப்போ அந்த உரல்லே இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த கல் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்க தண்ணி எல்லாமே நமக்கு நல்லா வடிஞ்சிரும். இப்போ கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் கழித்து
நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். நமக்கு தண்ணி எல்லாமே நல்லாவே வடைஞ்சிருச்சு, நமக்கு பன்னீரும் நல்லா பியூராக கிடச்சிருச்சு. இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள் நமக்கு பன்னீர் வந்து எவ்வளோ சூப்பராக கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹோம்மேட் செய்கிறதுனால நம்மளுக்கு எந்த ப்ரெசர்வேட்டிவ்ஸும் இல்லை. ஸோ நமக்கு கொஞ்சம் உதிர்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது உங்களுக்கு வந்து அந்த உதிரதெல்லாம் கண்டிப்பாக வராது. இதே மாதிரி ஒரு மீடியம் சைஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் பன்னீரை. இப்போ நமக்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது உதிராது. நமக்கு வந்து ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹோம்மேட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. பன்னீரும் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஹோம்மேட் பன்னீர் ஃப்ரெஷ் க்ரீமும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நெய்யும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாலாடை வச்சு இன்னும் நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக நான் ரெசிபிஸில் அப்லோட் பண்ணுறேன். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாலாடையிலேருந்து இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.